தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் வேதியியல் துறையில் வெளிநாட்டவர்கள்தான் மிகுந்த முன்னேற்றம் அடைந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்ததாக சொல்வார்கள் அதிலும் ஒருவர் அல்ல பல பேர் கூட்டாகத்தான் வேதியியல் பல சாதனைகளை செய்திருப்பார்கள் பதினாறாம் நூற்றாண்டு துவக்க காலத்தில் தான் இந்த துறை பற்றிய அறிவு உலக மக்களிடையே வர ஆரம்பித்தது இதைத்தான் நம் பாடத்திட்ட வரலாறு சொல்கிறது ஆனால் இவர்களை எல்லாம் விட ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதுவரை கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுடைய அந்த கண்டுபிடிப்புகளை விட ஒரு தனி மனிதனாக பல அருவி உண்மைகளை வெளிப்படுத்தியவர் தான் சித்தர் போகர் தற்கால அறிவியல் விஞ்ஞானிகள் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து பரிசோதனை கூடங்களில் நடத்துகின்ற மருத்துவ ஆராய்ச்சிகள் போல இல்லாமல் சித்தர் போகர் அவர் வசித்த காடுகளிலும் மலைகளிலும் பல ஆராய்ச்சிகள் நடத்தி பல மூலிகை மருந்துகளை சித்த மருத்துவத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் போகர் அவர்கள் கண்டுபிடித்த பல மருந்துகள் இன்றும் கூட மேல்நாட்டு அறிவியல் பல்கலைக்கழகங்களில் செய்யப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சிகளோடு பெரும்பாலும் ஒத்து போகின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை யோகம் மருத்துவம் வர்மம் வானசாஸ்திரம் ரசவாதம் மந்திரம் உள்ளிட்ட எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் போகர் சொல்ல போனால் சித்தர்களில் சூப்பர் ஸ்டார் என்று நாம் போகரை சொல்லலாம் இவ்வாறு சித்தர் போகருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இந்த உலக மக்களுக்கு சொன்ன பல கருத்துக்கள் அவர் கண்டுபிடித்த பல கண்டுபிடிப்புகள் அவரை சுற்றி இருக்கின்ற பல மர்மங்கள் அவர் மக்களுக்கு செய்து காட்டிய பல அதிசயங்கள் சித்தர் போகரால் பழனி முருகன் சிலை உருவான வரலாறு இவ்வாறு பல தகவல்கள் கொண்டதுதான் இந்த வீடியோ பதிவு ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள் அப்போதுதான் போகருடைய உண்மையான வாழ்க்கை வரலாற்றை உங்களால் புரிந்து தெரிந்து கொள்ள முடியும் சித்தர் போகருடைய வரலாற்றை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு குக்கோஃப்ல சித்தர்கள் கண்ட விஞ்ஞான தத்துவம் அப்படின்ற ஒரு ஆடியோ புக்கு நான் கேட்டேன் சித்தர்களை பல விஷயங்கள் இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களுடைய சிறப்பு அவங்க எந்தெந்த மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அவங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் கூடவே ஒவ்வொரு சித்தருடைய வரலாறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு சித்தருடைய வரலாறு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இவ்வளவு விஷயங்கள் சித்தர்கள் பண்ணிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு கண்டிப்பா இந்த ஆடியோ புக்கை நீங்க கேட்கலாம் எனக்கு இந்த ஆடியோ புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அதே மாதிரி விசித்திர சித்தர்கள்னு அடுத்து ஒரு ஆடியோ புக் கேட்டேன் அதுலயும் நிறைய சித்தர்கள் பத்தின பல வரலாற்று செய்திகளும் பல உண்மைகளும் இருந்துச்சு ஆக இந்த ரெண்டு ஆடியோ புக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குக் ஆஃப் மேப்ல இந்த மாதிரி சித்தர்கள் வரலாறு மட்டும் இல்லாம பல தமிழ் வரலாறும் குக் ஆஃப் மேப்ல ஆடியோ புக்கோ அவைலபிளா தான் இருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபரோட இப்போ இயர் அண்ட் செல் கூட குக் ஆஃப் மேப்ல போயிட்டு இருக்கு தமிழ் சிக்ஸ்டி

சித்தர் போகர் வாழ்ந்த காலம் இன்று வரை பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் பல்வேறு கருத்துக்களை கொண்டுள்ளது ஒரு சிலர் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் இருந்தார் என்றும் ஒரு சிலர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இருந்தார் என்றும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் மேலும் சித்தர் போகர் சீனாவை சேர்ந்தவர் என்றும் அவர் தமிழர் அல்ல என்றும் மேலும் ஒரு சிலர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த சித்தர்தான் என்றும் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் பொதுவாக சித்தர்களுடைய நூல்களை படிக்கும் இடையிடையே பல கால குறிப்புகள் வரும் அதாவது சித்தர்கள் அவர்கள் எழுதிய நூலில் அவர்களை பற்றி குறிப்பிடுவது அகச்சான்று அதே போல் ஒரு சித்தர் வேறொரு சித்தருடைய காலகட்டத்தை குறிப்பிடுவது புறச்சான்று இதை வைத்து பார்க்கும் போது போக ஏழாயிரம் என்ற நூலில் ஒரு பாடலில் அதில் அவருடைய தெரிய வருகிறது பின்பு பத்தில் என தொடங்கும் இந்த பாடல் வழியாக கலியுகம் நூத்தி பத்தாவது ஆண்டில் அவரது குருவான காலங்கிநாதரை அவர் தரிசித்து அருள் பெற்றதாக போகரே அவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக போகருடைய காலம் கலியுகம் நூத்தி பத்து வரை இருந்துள்ளதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இவருடைய மாணவர் புலிப்பாணி சித்தர் எழுதிய வைத்திய காவியம் ஐநூறு என்ற நூலில் போகருடைய காலத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது அதாவது சித்தர் போகர் துவாபரய காலத்தின் கடைசியிலும் கலியுகம் வரையிலும் இருந்துள்ளதாக அந்த குறிப்பு சொல்கிறது மேலும் இந்த இரண்டு சித்தரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆகவே வைத்து பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருந்து சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர் போகர் வாழ்ந்தவர் என்று இந்த பாடல் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது போகருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி பல புத்தகங்கள் வழியாக ஆராய்ச்சி செய்ததில் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது இந்த மகா சித்தர் உலகமெங்கும் சுற்றி வந்திருக்கிறார் சீனா மக்கா மரீனா ரோமாபுரி போன்ற பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறார் இதையெல்லாம் அவருடைய பாடல்களில் அவரே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வெட்ட பயணம் அதாவது பறையாக பிரவேசம் என்று சொல்வார்கள் நினைத்த போது இந்த உடலை தேகத்தில் இருந்து பிரித்து செல்லும் அந்த ஆற்றல் இவருக்கு இருந்திருக்கிறது அதேபோல் விரும்பும் வரை இந்த உலகத்தில் வாடும் வல்லமையும் இவர் யோகத்தால் பெற்றிருந்தார் இதையெல்லாம் விட கூடுவிட்டு கூடுபாய் என்ற சக்தியும் இவரிடம் இருந்திருக்கிறது இந்த கூடுவிட்டு கூடுபாயும் சக்தி பல சித்தர்களுக்கு இருந்திருக்கிறது அதே போல்தான் போக சித்தருக்கும் இருந்திருக்கிறது அதனால்தான் இவர் பிறந்த இடமும் நாடும் பல அறிஞர்களால் அவ்வளவு ஏன் பல சித்தர்களால் கூட பலவாறு கூறப்பட்டு இருக்கிறது அகத்திய சித்தர் கூட ஒரு பாடலில் போகரை இவர் சீன தேசத்தை சேர்ந்தவர் என்று கூறுகிறார் மேலும் போகருடைய குருவான காலங்கிநாதர் இயற்றிய ஒரு சில பாடல்களில் போகர் தமிழ் மரபை சேர்ந்தவர் என்றும் ஒவ்வொரு மூலிகைகளையும் அக்குவேறு ஆணிவேராகப் பிரித்து ஆராய்ந்து அதனுடைய மருத்துவ பண்புகளை கூற வல்லவர் என்றும் கூறியிருக்கிறார் போகர் தமிழில் ஏராளமான நூல்களை இயற்றியிருந்தாலும் அதைவிட மிக மிக அதிகமாக சீன மொழியில் அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் கூடுவிட்டு கூடு சக்தி மூலமாகவும் தான் பெற்ற யோகத்தின் வழியாக வான் வழியாக செல்லும் சக்தி மூலமாக போகர் அடிக்கடி சீன தேசம் சென்று வந்திருக்கிறார் அவ்வாறு இவர் பல நாடுகளை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் போது சீன தேசத்து மக்கள் மட்டும் வெள்ளையாக இருப்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் பல முறை சீன தேசம் சென்றிருக்கிறார் அதே சமயத்தில் போகர் உருவாக்கி கொண்டிருந்த ஒரு காயகற்ப மருந்திற்கு தேவையான பூநெறி என்ற ஒரு உப்பு மற்ற இடங்களை காட்டிலும் சீன தேசத்தில் அதிக அளவு இருப்பதையும் அவர் கண்டுபிடித்திருந்தார் அவ்வப்போது சீனா சென்று வந்து கொண்டிருந்த அவரை அங்கிருந்த சீன தேசத்து மக்கள் நன்றாக வரவேற்று உபசரித்து அவர் கண்டுபிடித்த பல அறிவியல் கருவிகளை அந்நாட்டு மக்களுக்கு அவர் இயக்கியும் காட்டியிருக்கிறார் என்று பாடல் வழியாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு சில கருத்துக்கள் வேறு வகையில் இருக்கின்றன அதாவது போக ஒரு முறை ஆகாய மார்க்கமாக வளம் வந்து கொண்டிருந்த போது சீன நாட்டை பார்த்ததாகவும் அந்த நாட்டில் இருந்த செழிப்பான காடு மலை நதிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் இறந்திருப்பதை பார்த்ததாகவும் உடனே அவர் கூடுவிட்டு கூடுபாயும் சக்தியை வைத்து தன்னுடைய உடலை காட்டில் உள்ள ஒரு குகையில் மறைத்துவிட்டு அவனுடைய உடலுக்குள் புகுந்தார் என்றும் அந்த வாலிபனுடைய பெயர் போ யோங் என்றும் அவனுடைய உடலுக்குள் புகுந்து சீன வாசியாகவே வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த அவர் அந்த தேசத்தில் இயற்கையாகவே விளையக்கூடிய பல தாது உப்புகளும் உலோக வகைகளும் அபூர்வ மூலிகைகளும் ஏராளமான பாஷண வர்க்கங்களும் அவருடைய வாத ஆராய்ச்சிக்கு பலவாறு உதவியது ஆகவே அங்கிருந்து பல ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொள்ள ஆரம்பித்தார் இவ்வாறு போகர் அந்த கனிம ஆராய்ச்சியில் முழு கவனத்தோடு அங்கேயே தங்கி செய்து கொண்டிருந்ததால் அவர் குகையில் வைத்த அந்த உடலை அவர் கவனிக்காமல் போனதால் அது மறைந்து போக அவர் தங்கியிருந்த உடலை கர்ப்பங்கள் பல உண்டு கர்ப்ப தேசமாக மாற்றிக்கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது இவர் சீனாவில் இருக்கும்போது, பல அதிசயங்களை பல அறிவியல் நிகழ்ச்சிகளை அங்கிருக்கும் மக்களுக்கு அவர் காட்டியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக கடலில் எந்தெந்த இடத்தில் பவழம் முத்து கிடைக்கும் என்பதை அந்நாட்டு மக்களுக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் மேலும் கடலில் இருக்கும் அவற்றை எடுப்பதற்கு நீராவி கப்பலையும் நீர்மூழ்கி கப்பலையும் அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் அவ்வாறு கடலுக்குள்ளே இருக்கும்போது அங்கிருக்கும் பாறைகளை பார்ப்பதற்கு கண்ணாடியையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார் அவர் சீனாவில் இருந்த காலகட்டத்தில் பல மூலிகைகள் பாஷணங்கள் உப்புக்கள் உபரசங்கள் உலோகங்கள் நவமணிகள் போன்ற பல வேதிய தன்மைகளை ஆராய்ச்சி செய்து அதில் அவர் தேர்ச்சி பெற்று சித்த மருத்துவத்தில் சிறந்தவராக இருந்திருக்கிறார் பிறகு தமிழ்நாட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்த போகர் அவரோடு மூன்று சிலர்களையும் ஒரு நன்றியுள்ள நாயையும் சீனாவில் இருந்து அழைத்துக் கொண்டு கிளம்பியதாக சொல்லப்படுகிறது இமயமலையில் இருந்த அந்த கொடுமையான அந்த குளிரை தாங்கிக் கொண்டு சோர்ந்து போகாமல் பயணத்தை மேற்கொள்வதற்காக பல அரிய மூலிகைகளைக் கொண்டு ஒரு காயக்கல்ப குளிகையை அவர் செய்திருந்தார் அவருடைய அந்த குளிகையை முதலில் அந்த நாய்க்கு கொடுத்தார் அதை சாப்பிட்ட அந்த நாய் உடனே சுருண்டு விழுந்தது பிறகு ஒரு சீடனுக்கு கொடுத்தார் அந்த சீடனும் அதை சாப்பிட்டு சுருண்டு விழுந்தான் பிறகு மற்ற இருவருக்கும் அவர் கொடுக்க நாயும் ஒரு சீடனும் மயங்கி விழுந்ததை பார்த்து அந்த இரு சீடர்களும் அதை சாப்பிடாமல் கையிலே வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு போகர் சாப்பிட்டார் அவரும் சுருண்டு விழுந்து இறந்தவர் போல இருந்தார் அதை பார்த்த அந்த இரண்டு சீடர்கள் தன்னுடைய குரு இறந்துவிட்டார் என்று எண்ணி வருத்தப்பட்டு அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணி அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்று பெட்டியை வாங்கி வர சென்றார்கள் அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது இறந்து கிடந்த போகரும் அவருடைய உண்மையான சீடனும் அந்த நாயும் வெகு தொலைவில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அதாவது போகர் கொடுத்த அந்த காயகல்ப குளிகை அதை சாப்பிட்டவுடன் வெப்பம் தாங்காமல் மூச்சுத்து விழ வைக்கும் பிறகு உடலுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பித்து பல மாற்றங்களை உண்டாக்கி ஒரு புதிய ஆற்றலை உடலுக்கு தந்து வெகு தூரம் நடப்பதற்கான சக்தியை கொடுக்கும் இது தெரியாத அந்த சீடர்கள் அந்த மருந்தை சாப்பிடாமல் அதன் ஆற்றலை உணராமல் தூக்கி போட்டு விட்டார்கள் பிறகு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் சீனாவுக்கு சென்று விட்டார்கள் இவ்வாறு சீனாவில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த ஒரு சீடர்தான் இவருடைய முதன்மை சீடனான புலிப்பாணி சித்தர் என்று சொல்லப்படுகிறது மேலும் வரும் வழியில் சித்தர் போகரை தன்னுடைய முதுகில் இவர் தூக்கி வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு தமிழகம் வந்த போகர் பழனி மலையை சுற்றியுள்ள காடுகளில் வாழ்ந்து வந்து பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதாகவும் இவருடைய பல நூல்களை அவர் ஏற்றியதாகவும் சொல்லப்படுகிறது பூமியைப் பற்றி இந்த காலத்தில் இருக்கும் விஞ்ஞானிகள் பல பேர் பலவாறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இறுதியாக அவர்கள் விஞ்ஞானத்தின் உதவியால் இந்த பூமியில் முக்கால் பங்கு நீரும் ஒரு பங்கு நிலமும் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் ஆனால் போகர் இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தனது நூலில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் கொல்லவே பிரிவிதி என்ற பூமிதானும் குவலயத்தில் நான்கிலோர் பங்குமாகும் வெள்ளவே சத்த சாகரமும் அப்பா மிக்கான மூன்று பங்கு எண்ணலாகும் இந்த பாடல் வழியாக இந்த உலகம் மூன்று பங்கு நீராலும் ஒரு பங்கு நிலத்தாலும் என்று அவர் தெளிவாக சொல்கிறார் இவரைப் போல இந்த உலகத்தை பலமுறை சுற்றி வந்த சித்தர்கள் யாருமில்லை என்று சொல்லலாம் இது மட்டுமல்ல சித்த மருத்துவத்தில் ஒரு பெரும் பங்கு போகருக்கு இருக்கிறது இவர் எழுதிய போகர் ஏழாயிரம் நூலில் அவர் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை அவர் எழுதியிருக்கிறார் மேலும் இவர் இயற்றிய போகர் நிகண்டு போகர் கற்பம் முன்னுறு போன்ற நூல்களில் ஒவ்வொரு மூலிகையுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியாக ஆய்வு செய்து அந்த மூலிகையுடைய வேர் தண்டு இலை பூ காய் கொட்டைகளுடைய வேதியியல் பண்புகளை விரிவாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அகத்தியர் மட்டுமல்ல மற்ற எந்த சித்தர்களாலும் எழுதப்படாத பல உண்மைகளை இவர் எழுதியிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து கற்ப மூலிகைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் அந்த மூலிகைகளை முறையாக சாப்பிட்டால் மனிதனுடைய வயது ஏறினாலும் அவனுடைய இளமை குன்றாமல் இருக்கும் முடி நரைக்காமல் இருக்கும் தோல் சுருங்காமல் இருக்கும் உடல் மூப்பு அடையாமல் இருக்கும் உழைக்கும் போது மூச்சு வாங்காமல் இருக்கும் மலைகளில் ஏறலாம் வான்வெளியில் பறந்து போகலாம் வான் மண்டலத்தில் உள்ள பல அடுக்குகளை வெறும் கண்ணால் பறக்கலாம் என்று இந்த நாற்பத்தி ஐந்து கருப்பு மூலிகைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் பல மருத்துவ விஞ்ஞானிகள் இன்று வரை அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மூலிகைகளை பயன்படுத்திதான் போகர் பல நூறு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார் மேலும் மனிதனுடைய உடலில் உள்ள இரத்த அணுக்கள் தசை அணுக்கள் எலும்பு அணுக்கள் நரம்பு அணுக்கள் எல்லாமே முதிர்ச்சி அடையாமல் எப்பொழுதும் இளமையாக இருப்பதற்கான ஆராய்ச்சியையும் அவர் மேற்கொண்டிருந்தார் மேலும் இரும்பை தங்கமாக்கும் அந்த ரகசியத்தை அவர் தெரிந்து வைத்திருந்தார் அவ்வளவு ஏன் வசலை பொன்முசுட்டை பொன்னுமத்தை கருப்பு கைகாந்த சிறியானங்கை பெரியானங்கை முதலிய செடிகள் வழியாக ஒரு மட்டமான உலோகத்தை கூட தங்கமாக மாற்றும் வித்தையை போகர் அவருடைய பாடலில் சொல்லி இருக்கிறார் மேலும் போகர் ஒரு நாகத்தை ஈயமாக்க அந்த ஈயத்தை வெள்ளியாக்க அந்த வெள்ளியை செம்பாக்க அந்த செம்பை தங்கமாக்க செடி கொடிகள் உள்ள சத்துக்களால் முடியும் என்பதை அவருடைய பல பாடல்களில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விஷயத்தை அவர் வெளிப்படையாக சொன்னாலும் பல ஆண்டுகளாக பல முயற்சி செய்தும் அவர்களால் அதை தங்கமாக மாற்ற முடியவில்லை ஏனென்றால் போகரை போல தவ வலிமை உடைய சித்தர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும் தாவரங்கள் மட்டுமல்ல கல் மண் பாறை உப்பு கலந்த காற்று பிராணிகளுடைய உடம்பில் உள்ள நகம் பல் எலும்பு தோல் முட்டை ஓடு சிப்பி ஓடு இப்படி ஒன்று விடாமல் எல்லா பொருட்களையும் அதனுடைய வேதியியல் பண்புகளையும் போகர் ஆய்வு செய்திருக்கிறார் போகருடைய நூல்களில் எண்ணற்ற வேதியியல் முறைகளை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவருடைய சிறர்களான கொங்கனவரும் சட்டை முனியும் அவரவர் இயற்றிய வாத காவியங்களில் இவற்றை விரிவாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் போகர் எழுதிய பல வேதியியல் முறைகளை இன்று சரியாக புரிந்து கொண்டு சோதனை கூடங்களில் அதை முறையாக ஆராய்ச்சி செய்தால் போகருடைய பெருமையும் இவரால் தமிழன பெருமையும் உலகமெங்கும் பரவும் மேலும் போகர் காந்தத்தையும் இரும்பையும் பயன்படுத்தி ஒரு சித்திர ரதத்தை செய்திருக்கிறார் அதாவது நாம் இன்று பயன்படுத்தும் விமானத்தை போல அவர் அந்த காலகட்டத்தில் அதை உருவாக்கி இருக்கிறார் போகர் ஏழாயிரம் நூலில் அறிவியலை பற்றி மட்டும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு சில அரிதான இயற்கை பொருட்கள் சில நேரங்களில் மட்டுமே கிடைக்கும் ஒருவேளை இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் கிடைக்காமல் போனால் அதே குணமுடைய தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு ஒத்து போகக்கூடிய ஒரு பொருளை செயற்கையான முறையில் உருவாக்குவதுதான் சித்த வைத்தியத்தில் வைப்பு சரக்கு என்று சொல்வார்கள் செயற்கையாக செய்தாலும் அது இயற்கையான பொருள் போல அதே குணத்தில் இருக்கும் போகர் இவ்வாறு பல வைப்பு சரக்குகளை உருவாக்கி வைத்திருந்தார் பெரிய பெரிய இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் எதுவுமே இல்லாமல் சாதாரண முறையிலேயே மாற்றுப் பொருட்களை பயன்படுத்தி அதை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் மேலும் போகர் வர்ம சூத்திரத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறார் நம்முடைய உடலில் நூத்தி எட்டு இடங்களில் நரம்புகள் கூடும் இடம் இருக்கின்றன இவைகளைத்தான் பொதுவாக சித்த மருத்துவத்தில் வர்ம முடிச்சி அல்லது வர்ம புள்ளிகள் என்று சொல்வார்கள் இதில் பன்னெண்டு படுவர்மம் தொண்ணூத்தி ஆறு தொடுவர்மம் என நூத்தி எட்டு இருக்கின்றன இதோடு வருமும் என்று கூடுதலாக ஒன்று இருக்கிறது அதாவது மனதால் ஒருவரை வீழ்த்துவது ஏழாம் அறிவு படத்தில் வருவது போல ஆக மொத்தம் நூத்தி ஒன்பது வர்மங்கள் இருக்கின்றன நம் உடலில் பன்னிரண்டு இடங்களில் இருக்கும் படுவர்மத்தில் ஏதாவது ஒரு அடியோ தாக்குதலோ ஏற்பட்டால் ஒன்றரை மணி நேரத்தில் அவர்களுக்கு வர்ம சிகிச்சை தந்தாக வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் இறந்து விடுவார்கள் அதே போல் ஆறு புள்ளிகள் கொண்ட தொடுவர்மத்தில் ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் அது முதலில் சரியானது போல இருக்கும் பிறகு உள்ளுக்குள்ளே இருந்து கடுமையான நோயை உண்டாக்கிவிடும் ஆகவே அந்த இடத்தில் வறும எண்ணெய் தைலம் அதற்காக இருக்கும் தனி மருந்தை பயன்படுத்தி நீவி விட்டு தடவ வேண்டும் இவ்வாறான மர்ம முடிச்சுகள் அல்லது வர்ம புள்ளிகளை பற்றி சித்த மருத்துவத்தில் பல குறிப்புகள் இருக்கின்றன அதையெல்லாம் போகரும் அவருடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கான மருத்துவத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மூலிகையின் மகத்துவத்தை போகர் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் பல சித்தர்கள் உதவியோடு அதன் மந்திரத்தையும் அவர் கற்று தெரிந்திருந்தார் சித்தர் போகர் இயற்றிய பல நூல்கள் வழியாக இவருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஒரு முறை போகர் கனங்க மரத்திற்கு கீழே சிவ யோகத்தில் நீண்ட காலம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அந்த சமயம் ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் அங்கே வந்தன ஆடாமல் அசையாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த போகரை பார்த்து அந்த சிங்கங்கள் கற்சிலை என்று எண்ணி அந்த இடத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தின அந்த இடத்தில் நிறைய குட்டிகளை பெற்றெடுத்தன அங்கேயே மாமிசங்களை சாப்பிட்டன இவ்வாறாக ஒரு பெரிய சிங்க கூட்டமே அங்கு உருவாகி இருந்தது அப்பொழுது ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் கல் சிலை போல இருந்த போகருடைய மடியில் அமர்ந்து தன்னுடைய நாவல் தடவிக்கொண்டிருக்கும் போது அந்த சிலையின் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி சிங்கத்துடைய வாயில் போனது ஆழ்ந்த தியான வெள்ளத்தில் போகர் அனுபவித்த அளவு கடந்த ஆனந்த நிலையின் காரணமாக அவருக்கு உண்டான அந்த கண்ணீர் துளியை விழுங்கி அந்த சிங்கம் சட்டென்று எழுந்து அந்த சிலையை அதாவது போகரை பார்த்தது அந்த உடலில் எந்த சலனமும் இல்லை போகருடைய அந்த கண்ணீர் துளியை அந்த சிங்கம் நாவால் நக்கியதால் அந்த சிங்கம் ஞானம் பெற்றது பிறகு அனைத்து சிங்கங்களையும் அந்த ஆண் சிங்கம் அழைத்து நாம் இத்தனை காலம் கற்சிலை என்று எண்ணியிருந்தது உண்மையில் சிலையல்ல அது கல்லும் அல்ல இவர் ஒரு அபூர்வ சித்தர் சமாதி நிலையில் பல காலமாக அவர் அமர்ந்திருந்து ஒரு நெடிய தியானத்தில் இருந்திருக்கிறார் இது நமக்கு தெரியாமல் மாமிசங்களையும் எலும்புகளையும் நாற்றம் அடைய வைக்கும் பல விஷயங்களையும் நாம் இங்கு செய்திருக்கிறோம் ஒருவேளை இந்த பெரிய சித்தர் கண்விழித்து பார்த்தால் கண்டிப்பாக நாம் எல்லாருமே இறந்து விடுவோம் அதனால் உடனடியாக இந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த சிங்கம் சொல்ல அதை கேட்டு அனைத்து சிங்கங்களும் அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தன அதன் பிறகு அந்த சிங்கங்கள் மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு காய்கனிகளை சாப்பிட ஆரம்பித்து விட்டன பிறகு சில காலம் கழித்து போகர் தியான நிலையில் இருந்து உலக நிலைக்கு மனதை கொண்டு வந்தார் கண் விழித்து பார்த்த போகர் தன் அருகில் இருந்த சிங்கத்தை பார்த்து யார் நீ என்று கேட்க அதற்கு அந்த சிங்கம் பேச ஆரம்பித்தது நாங்கள் எல்லாம் மிருக நிலையில் இருந்து இப்பொழுது ஞானம் பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் உங்களுடைய கண்ணில் இருந்து வந்த அந்த ஒரு துளி கண்ணீர் தான் நாங்கள் உங்களுக்கு செய்த பல கொடுமைகளுக்கு எங்களுக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று அந்த சிங்கம் சொல்ல அதற்கு போக நீ ஒரு அரச குடும்பத்தில் பிறந்து நெறிப்பிடராத அரச வாழ்க்கையை வாழ்ந்து முக்தி அடைவாயாக என்று அந்த சிங்கத்திற்கு அவர் வரமளித்தார் இவ்வாறு சிங்கத்திற்கு அவர் ஆசி வழங்கிய கதை இவருடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல் போல் பூனைக்கு இவர் வேதம் சொல்லிக் கொடுத்த ஒரு கதையும் இருக்கிறது பொதிய மலை நோக்கி சென்று கொண்டிருந்த போகர் தாகத்திற்காக தண்ணீர் தேடி அருகே இருந்த ஒரு கிராமத்திற்கு வந்தார் அந்த ஊரில் பல அந்தணர்கள் தெருவில் அமர்ந்து ஆங்காங்கே கும்பல் கும்பலாக வேதம் ஊதி யாகம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்த போகர் தாகத்திற்கு சிறிது தண்ணீர் வேண்டும் என்று கேட்க போகருடைய பரட்டை தலையையும் குளிக்காத நாற்ற உடலையும் கோவணத்தையும் கண்ட அந்தணர்கள் உன் நாற்ற உடம்போடு எங்களிடம் வந்து பேசாதே நாங்கள் வேதம் வேதமூதி கொண்டிருக்கிறோம் தூரப்போ என்று போகரை அவர்கள் விரட்ட இதனால் மனம் நொந்து போன அவர் அந்த வழியாக வந்த ஒரு பூனையை எடுத்து அதனுடைய காதில் ஏதோ வேதத்தை ஓதினார் உடனே அந்த பூனை ஒரு வீட்டின் திண்ணையில் சம்மணமிட்டு அமர்ந்து மிக அற்புதமாக அதாவது அந்த அந்தணர்களை விட தெளிவாக வேதத்தை ஓத ஆரம்பித்தது அதை கண்ட அந்த அந்தனர்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்து போகருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் நாங்கள் அனைவருமே மிக கொடிய வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள் வறுமை போக்குவதற்காகத்தான் நாங்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல உடனே போகர் உங்கள் வீடுகளில் உள்ள உலோக பாத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்ல அவர்களும் கொண்டு வர அந்த பாத்திரங்களை அடுப்பில் வைத்து பழுக்க காய்ச்சி பிறகு போகர் வைத்திருந்த ஆதி ரசத்தை எடுத்து சில துளிகள் அதன் மீது அவர் தெளிக்க அத்தனை உலோகங்களும் தங்கமாக மாறின அதை பார்த்த அந்தனர்கள் மகிழ்ச்சி அடைந்து போகரை வணங்கினார்கள் இவ்வாறாக பூனைக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த ஒரு கதையும் இவருடைய வாழ்வில் நடந்ததாக சொல்லப்படுகிறது சித்தர்கள் பல காலம் ரகசியமாக வைத்திருந்த பல விஷயங்களை போகர் வெளிப்படையாக மக்களுக்கு புரியும் வகையில் அவர் எழுதி வைத்தார் இது தொடர்பாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது சிவபெருமான் ஒருமுறை சித்த ரகசியத்தின் பெருமையை பார்வதிக்கு சொல்ல பார்வதி அதனை நந்திக்கு சொல்ல நந்தி அதனை திருமூலருக்கு சொல்ல பிறகு திருமூலர் காளங்கநாதருக்குச் சொல்ல அவர் போகருக்கு சொன்னார் இந்த ரகசியம் மிக கடினமானதாக இருக்கிறது ஆகவே இது யாருக்கும் அவ்வளவு எளிதாக புரியாது ஆகவே அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது இருந்தால் அனைவரும் தெரிந்து பயனடைவார்கள் என்று எண்ணிய போகர் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அதை எழுதினார் இப்படி சித்த ரகசியத்தை வெளிப்படையாகப் போகர் எழுதியதை படித்து பார்த்த பல சித்தர்கள் கோபப்பட்டார்கள் இவ்வாறு போகர் செய்தால் இனி சித்தர் ரகசியம் என்பது இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும் இதனால் உலகம் முழுக்க பல சித்தர்கள் உருவாகிவிடுவார்கள் என்று கூர்ம முனிவர் அகத்தியரிடம் அதை ஒரு புகாராக சொன்னார் அதை கேட்ட அகத்தியர் இதற்கான தீர்வை தட்சிணாமூர்த்தி தான் தர வேண்டும் என்று சொல்ல அனைவரும் கைலாய மலைக்கு சென்றார்கள் போகர் செய்தது மிகப்பெரிய சித்தர் துரோகம் என்று அவர்கள் சொன்னார்கள் சித்த ரகசியத்தை பற்றி அவர் வெளிப்படையாக எழுதியது ஒரு மிகப்பெரிய கேடு என்று சொன்னார்கள் பிறகு அந்த இடத்திற்கு போகர் வந்தார் அவரிடம் தட்சிணாமூர்த்தி உன்னை பற்றி அவர்கள் சொன்ன புகார்கள் குற்றச்சாட்டுகள் உண்மையா நீ பூனைக்கு வேத மந்திரம் கற்றுக் கொடுத்தாயா சிங்கத்தை நல்ல அரசனாக வேண்டும் என்று ஆசி வழங்கினாயா மேலும் ஆசிரதம் பல தாதுக்களை பற்றிய பல விஷயங்களை எழுதியிருக்கிறாயா அதையெல்லாம் நீ எனக்கு காண்பிக்க வேண்டும் அதை நான் படிக்க வேண்டும் என்று அவர் சொல்ல போகர் அதை அவரே படித்து காட்டினார் அவை ஒவ்வொன்றும் மிக எளிமையாக படிக்கும் வகையில் இருந்தது அதை கேட்ட தட்சிணாமூர்த்தி போகனே அற்புதமாக எழுதியிருக்கிறாய் இவை யாவும் கண்டிப்பாக தெளிவாக எழுதப்பட்டால்தான் அனைவருக்கும் தெரியும் மக்களும் பயன்பெறுவார்கள் என்று சொல்லி தட்சிணாமூர்த்தி பாராட்டினார் பிறகு மற்ற சித்தர்களை பார்த்து கல்வியின் பெருமையே அதை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவதில் தான் இருக்கிறது ஆகவே பொறாமை கொள்ளாமல் அவரவர் குகைக்கு செல்லுங்கள் உங்களால் முடிந்தால் மற்றவர்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று அறிவுரை வழங்கினார் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியும் இவருடைய வாழ்வில் நடந்ததாக சொல்லப்படுகிறது அதனால்தான் பல சித்தர்களை விட போகர் எழுதிய பல பாடல்கள் மிகவும் புரியும் வகையில் எழுதப்பட்டிருக்கும் இறுதியாக பழனியில் இருக்கும் நவபாஷண முருகர் சிலை இந்த சிலையை போகர்தான் செய்தார் என்று நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த சிலையை பற்றி இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று இது முருகர் சிலை என்றும் மற்றொன்று இவருடைய குருவான காலங்கியநாதர் சிலை என்றும் சொல்லப்படுகிறது போகர் சமாதி சமாதியாவதற்கு முன்னால் அவருடைய மனதில் நெடுங்காலமாக ஒரு எண்ணம் இருந்தது அவருடைய குருநாதரான காலங்கியநாதருக்கு ஒரு சிலை வடிவம் தர வேண்டும் என்று அவர் ஆசை கொண்டிருந்தார் என்றும் ஒரு நாள் அவருக்கு ஒரு அசிரியர் கேட்டது என்றும் அதில் என்னுடைய சிறந்த சீடனே போகனே நீண்ட காலமாக உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த எண்ணத்திற்கு நீ ஒரு வடிவம் கொடு நவ பாசனத்தால் எனக்கு ஒரு உருவம் கொடு என்று அவருடைய குரு கேட்க பல கொடிய நோய்களை ஒரு நொடியில் திருத்த வைக்கக்கூடிய அற்புதமான கலவைகளை கொண்டு அதாவது ரசம் லிங்கம் வெள்ளை வீரம் பூரம் தாளகம் மனோசிலை துருசு கெந்தி ஆகிய கொடிய விஷத்தன்மை கொண்ட நவபாஷண வகைகளை தனித்தனியாக சுத்தம் செய்து ஒன்பது பாஷணங்களுக்கும் நவக்கர்கங்களின் தன்மைகளை தந்து பிறகு ஒருங்கே கூட்டி தனது குருநாதரான காளங்கநாதரின் உருவ சிலையை அமைத்தார் போகர் என்று சொல்லப்படுகிறது ஆடைகள் அற்ற நிலையில் கோவணத்துடனும் கையில் தண்டம் ஏந்தியபடி நவபாஷண சிலை அமைத்தார் போகர் அவ்வாறு உருவாக்கிய சிலையை அவர் வழிபட்டு வந்தார் பிறகு காளங்கநாதர் போகருடைய கனவில் வந்து நான் எண்ணியது போலவே என்னை சிலையாக்கி உன்னுடைய குரு பக்தியை காட்டிவிட்டாய் அதுவே எனக்கு போதும் இந்த பழனிமலை முருகன் தவம் செய்து ஞான நிலை அடைந்த இடம் ஆகவே அந்த முருகனாகவே இந்த சிலையை நினைத்து என்னை நீ வழிபட வேண்டும் என்று அவர் சொல்ல பிறகு குருவின் வாக்குப்படியே போகரும் அங்கேயே இருந்து அந்த சிலையை முருகனாக வழிபட்டு அந்த நவபாசன சிலை வழியாக மக்களுடைய கொடிய நோய்களை அவர் திருத்து வைத்தார் அதாவது அந்த சிலையின் மீது அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தின் நீரை அருந்தினாலே போதும் பல கொடிய நோய்கள் அனைத்தும் ஓடோடிவிடும் போகர் உருவாக்கிய அந்த நவபாசன முருக சிலைக்கு அவர் தினமும் விபூதி அபிஷேகம் செய்து அதை உடம்பில் பூசிக்கொண்டார் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து அதை உணவாக உட்கொள்வார் மேலும் அதை பக்தர்களுக்கும் தருவார் இதனால் மக்களுக்கும் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டன பிறகு அந்த பழனி மலையிலேயே அவர் சமாதி நிலை அடைந்து விட்டார் பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து காவடி எடுத்து முருகனை வழிபட ஆரம்பித்தார்கள் பழனி என்றாலே பஞ்சாமிர்தமும் விபூதியும் உலக புகழ் பெற்றுவிட்டது போகர் எவ்வளவோ சித்த மருத்துவ குறிப்புகளை பற்றியும் பல அறிவியல் குறிப்புகளைப் பற்றி எழுதியிருந்தாலும் என்றளவும் நவபாசனம் முருகன் வழியாக போகர் அனைவராலும் அறியப்பட்டார் புகழப்படுகிறார் அதுதான் நம் தமிழ் கடவுள் முருகனின் மகிமை போகருக்கு பின்னால் அவரது சீடர் புலிப்பானியும் அவருக்கு பின் வந்த அவரது சீடர்களும் திருமலை நாயக்கர் காலம் வரை பழனி ஆண்டவனை பூஜித்து வந்ததாக சொல்லப்படுகிறது என்னத்தான் போகருடைய பிறப்பு வாழ்க்கை சமாதி அடைந்த ஊர் பற்றிய பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் பழனிமலை கோவிலையும் அங்கே வீற்றிருக்கும் நவபாசன சிலையையும் நிர்மாணித்தவர் சித்தர் போகர்தான் என்பதில் அனைவருடைய கருத்தும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது அந்த முருகனின் வாக்குப்படியே இன்றும் பழனியில் அவரோடு இணைந்து சித்தர் போகரும் புகழ்பெற்று விளங்குகிறார் மேலும் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் நவபாசன சிலைதான் அதை உருவாக்கியவரும் போகர்தான் என்று சொல்லப்படுகிறது சித்த மருத்துவ குறிப்புகளையும் பல அறிவியல் குறிப்புகளையும் அவர் வாழ்நாளில் அவர் கண்டுபிடித்த பல விஷயங்களையும் தான் இயற்றிய நூல்கள் வழியாக உலகத்திற்கு வெளியே கொண்டு வந்தவர் சித்தர் போகர் அப்படி இருந்தும் ஒரு சித்தர் எதற்காக வழிபடுவதற்காக நவபாஷண சிலையை நிறுவினார் என்ற கேள்வி வரும்போது அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது அதாவது அவருடைய மறைவுக்கு பின்னாலும் உலக மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் அதை அவர் செய்திருக்க வேண்டும் மூலிகைகள் கட்டுதல்கள் நவபாசனங்கள் இவை அனைத்தும் மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய குணங்கள் கொண்டவை மக்கள் எதிர்காலத்தில் மருத்துவத்திற்காக பெரும் செலவுகள் செய்யாமல் இருக்கவும் அதே சமயத்தில் மக்களுக்கு சுலபமாக மருந்து கிடைக்கவும் தான் அவர் இந்த சிலையை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறார் அந்த சிலைக்கு செய்யும் பஞ்சாமிரத அபிஷேகம் மூலம் அனைவருடைய நோயை திருக்கும் மருந்தாக இருக்கும் என்பதற்காகத்தான் நவபாசன சிலையாக அவர் முருகனை வடிவமைத்திருக்க வேண்டும் இனி பழனியில் இருக்கும் நம் தமிழ் முருகனை தரிசிக்கும்போது அங்கே இருக்கும் சித்தர் போகருடைய சமாதியையும் தரிசித்து வாருங்கள் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சித்தர் போகர் பற்றிய உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் நம்முடைய சேனலில் பல சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம் அதையும் பாருங்கள் இதுபோல தமிழ் மற்றும் தமிழர் வரலாறு தன்னம்பிக்கை பதிவுகள் கேட்க நம் டீப் டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்களுக்கு பிடித்த பல சுவாரஸ்யமான நாவல்களை கதைகளை கேட்க டீப் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்